விழா தலைவர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பொது கல்விக்கான மாநில மேடை பொதுச் செயலாளர் பூப்பா பிரின்ஸ் கஜேந்திர பாபு ஐயா அவர்களே, உலக தமிழ் சங்க தலைவர் ஐயா சந்தோஷம் அவர்களே, வட சென்னை தமிழ்ச்சங்க தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நண்பர் ஏத்தா இளங்கோ அவர்களே, அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய சிந்தன சிற்பி சிங்கார கல்வி அறக்கட்டளையுடைய தலைவர் அன்பு நண்பர் டி லோகநாதன் அவர்களே, இந்திய மீனவர் சங்கத்தினுடைய தலைவர் கிங்ஃபிஷ் டாக்டர் எம் டி தயாளன் அவர்களே, கங்காராணியனுடைய பதிப்பக உரிமையாளர் கண்டதாசன் அவர்களே, நூலாசிரியர் அருமை தம்பி கவிஞர் ரவிதாசன் அவர்களே, எழுத்தாளர் எழிலரசு அவர்களே, தொகுப்புரை வழங்கும் கவிஞர் ஆ இசை அவர்களே, அன்பு நண்பர்களே, அரவணைக்கும் தோழர்களே, பண்புள்ளம் கொண்டவர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் சற்று நேரத்தில் நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் ஐயா வீரமணி அவர்களும் திருமா அவர்களும் வந்துவிடுவார் என்ற நம்பிக்கையோடு நாம் இருக்கிறோம், காத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலையிலே ஒரு சில கருத்துக்களை முன்வைத்து விடைபெறலாம் என்று கருதுகிறேன். இந்த பிரபஞ்சத்திலே நன்மை செய்யாத பொருள்கள், நன்மை செய்யாத கிரகங்கள், நன்மை செய்யாத நட்சத்திரங்கள் எதுவுமே கிடையாது. எல்லாமே ஒவ்வொரு விதத்திலே நன்மை செய்து கொண்டிருக்கின்றன. தான் இயங்கிக் கொண்டு மற்றவர்களை இயக்கிக் கொண்டிருக்கின்றன என்று சொன்னால் அது மிகையாகாது. எல்லா கிரகங்களுமே தான் இயங்கிக் கொண்டு மற்றவைகளை இயக்கிக் கொண்டிருக்கின்றன. கிரகங்கள் என்று சொன்னால் நட்சத்திரங்களோடு சேர்த்து சொல்கிறேன், 500 கோடிக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருப்பதாக விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். அதில் ஒன்று பூமி. இந்த பூமியும் தான் இயங்கிக் கொண்டு மற்றவர்களை இயக்கிக் கொண்டு இருக்கின்றன. பூமி நமக்கு ஒரு படிப்பினை. பூமி 1300 கிலோமீட்டர் வேகத்தில் சுழன்று கொண்டிருப்பதாக சொல்வார்கள். ஆனால் நமக்கு அது பார்ப்பதற்கு நிற்பது போல இருக்கும். தான் இயங்கிக் கொண்டு மற்றவர்களையும் இயக்கிக் கொண்டிருக்கின்ற பொருள்களில் ஒன்றுதான் பூமி. பூமி தன்னைத்தானே சுற்றவில்லை என்றால் பருவங்களே கிடையாது, உயிர்களே கிடையாது, வளங்களும் கிடையாது. புல் பூண்டு செடி கொடி விலங்குகள் பறவைகள் மனிதர்கள் எதுவுமே கிடையாது. அது இயங்கிக் கொண்டு மற்றவர்களை இயக்கிக் கொண்டிருக்கின்றது. நமக்கு அது கற்றுக் கொடுக்கும் பாடத்திலேயே முதலாவது பாடம் அதுதான். அது இயங்குவது நமக்கு தெரியாது, இயக்கிக் கொண்டிருப்பதும் தெரியாது. ஆனால் இயங்கிக் கொண்டிருக்கிறது, இயக்கிக் கொண்டிருக்கிறது, அதனால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொன்றுமே தான் வந்து இயங்கிக் கொண்டிருப்பதாக ஏதோ ஒரு வகையில் மனிதன் உதவி கொண்டிருக்கின்றான்.
தான் வாழ்ந்து மற்றவர்களுக்கு மற்றவர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால் அது மிக ஏகாது. அதுதான் உண்மை, அதுதான் இயற்கை. தான் வாழ்ந்து மற்றவர்களை வாழ வைப்பது. நீங்கள் நினைச்சு பார்க்கலாம், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்திலே வாழ்ந்து கொண்டு மற்றவர்களை வாழ வைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். மறுக்க முடியாது. அவர்களுக்கே தெரியாமல் தான் வாழ்ந்து கொண்டு மற்றவர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை கூட நாம் மறுத்துவிட முடியாது. அவர்களுக்கே தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு விதத்திலும். இலக்கியங்கள் படைப்பவர்கள் கூட தான் வாழ்ந்து கொண்டு மற்றவர்களை வாழ வைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இலக்கிய படைப்பாளர்கள் பிரம்மனுக்கு சமம் என்று சொல்லுவார்கள் இலக்கியவாதிகள். ஒவ்வொரு இலக்கியத்தை எழுதும்போது ஒரு பிறப்பு, அதை உயிர் கொடுத்து உலாவா விடுபவர்கள் பதிப்பகத்தார்கள், கங்கதாசன் போன்ற பதிப்பாளர்கள், ரவிதாசன் போன்ற இலக்கியவாதிகள், எழுத்தாளர்கள், உருவாக்குபவர்கள். 2000 பதிப்பாளர்கள் மேலே இருக்கிறார்கள். 2000 பதிப்பாளர்கள் மேலே தமிழ்நாட்டில் மட்டுமே இருப்பதாக சமீபத்தில் அதனுடைய பதிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவரிடம் பேச்சு இருக்கும்போது சொன்னார். 2000 பதிப்பாளர்கள் இருக்கிறார்கள், மற்றவர்களை வாழ வைக்க வேண்டும், வளம் காண வேண்டும், சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலே தான் வாழ்ந்து மற்றவர்களை வாழ வைக்க வேண்டும் என்ற கண்ணோட்டத்திலே அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு நூலும் ஒவ்வொரு விதத்திலே பயனளிக்கின்றன. ஒவ்வொரு நூலும் ஒவ்வொரு விதத்திலே பயனளித்துக் கொண்டிருக்கின்றன. சில இடங்களுக்கு நாம் போகவே முடியாது, மூலமாக நாம் போக முடியும். சில இடங்களை பார்க்கவே முடியாது, நூல்களின் மூலமாக நாம் பார்க்க முடியும். சில கற்பனைகளை நாம் செய்து நாம் சிந்திக்கவே முடியாது, ஆனால் சிந்திக்க தூண்டிய நூல்கள் மிக அற்புதமாக உதவும். ஒவ்வொரு நூல்களை படிக்கும் போதும் உங்களுக்கு சிந்தனைகள் மேலோங்கி வந்து கொண்டே இருக்கும். சில பேர் என்ன சொல்வாங்கன்னா, இலக்கியங்கள் மட்டுமே நாட்டினுடைய முன்னோடிகளாகவும் மற்றவர்களை உருவாக்குபவர்களாகவும் இருக்கின்றன என்று சொல்லுவார்கள். அந்த அடிப்படையில் தான் சாகித்ய அகாடமி போன்ற விருதுகளெல்லாம் இலக்கியவாதிகளுக்கு மட்டுமே அளிக்கிறது. இலக்கியம் ஒரு துறை, அதாவது நிறைய 3000 மேற்பட்ட துறைகள் இருந்தாலும் அந்த துறையில ஒரு துறை தான் இலக்கியம். சீக்கிரம் முடிக்கணுமா? ஏன்னா நானும் வேணும்னு தான் நேரத்தை கடத்துன்னு வரேன். இலக்கியம் 30 துறைகள்ல ஒரு துறை இலக்கியம். அந்த துறையில் கதை, கவிதை, நாடகம், கடிதம், பேச்சாற்றல், சொற்பொழிவுன்னு சொல்லுவாங்க. இப்படி பல பிரிவுகள் அதில் இருக்கு. இதே போல ஒவ்வொரு துறையில் எடுத்தால் உட்பிரிவுகள் நிறைய இருக்கின்றன. அந்த ஒவ்வொரு துறையிலையும் நீங்க பண்ண ஒவ்வொரு மனிதனும் தனித்தன்மை காட்டக்கூடிய பங்கு உண்டு. 700 கோடி மக்கள் இருந்தாலும் 700 கோடி துறைகள் இருக்கின்றன என்று நான் உறுதியாக சொல்ல முடியும். ஒவ்வொரு மனிதனும் தனித்திறமை காட்ட முடியும். ஒவ்வொரு துறையிலும் நீங்க எடுத்துக்கொண்டால், ஒரு நூலகத்துறை மட்டுமே நான் எடுத்துக்கணும், அது ஒரு சின்ன ஒரு இளைய ஒரு ஒரு சின்ன துறை தான் நூலகத்துறை. அதுலேயும் 100 கணக்கான பிரிவுகள் இருக்கின்றன. அதே போல சட்டத்துறையா இருந்தாலும் சரி, மருத்துவத்துறையா இருந்தாலும் சரி, கணிதத்துறையாக இருந்தாலும் சரி, வாழ்வியல் துறையாக இருந்தாலும் சரி,
எந்த துறை நீங்க எடுத்தோம்னா அதுலேயும் நூற்றுக்கணக்கான பெரிய உட்பிரிவுகள் இருக்கின்றன. அந்த நூல்கள் மூலமாகவே நீங்கள் எந்த துறை வேணுமோ அந்த துறையில் ஆழ்ந்து சிந்திச்சு அதுக்கு மூலமா நீ கொண்டு போனாலும் அதுலேயே நீங்க பெரிய ஒரு நிலைக்கு வர முடியும். நான் ஏற்கனவே சொன்னது போல இப்போ ஆர்டிக் அண்டார்டிக் என்ற இடங்கள் இருக்கிறது பூகோளத்தில். இப்போ பூகோளம் சம்பந்தமான ஒரு துறை எடுத்தோம்னா அதெல்லாம் ஆர்டிக் அண்டார்டிக் ஒரு சின்ன பிரிவுகள், அது நம்மளெல்லாம் போய் பார்க்க முடியாது. ஆனால் அது சம்பந்தமான புத்தகங்கள் நீங்கள் படிப்பீர்களையானால் நீங்கள் ஆர்டிக் அண்டத்திலேயே நீங்கள் போகக்கூடிய, அதாவது இருக்கக்கூடிய, வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மனோபாவம் உங்களுக்கு வரும். அண்டார்டிகாருடைய இருந்து கொண்டு அதனுடைய இயற்கை காட்சிகளை ரசிக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படும். காலத்துக்கு முற்காலத்தில் வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் சேர சோழ பாண்டியனுடைய காலத்தில் நீங்க வாழ்ந்தது போல சிவராமன் சபதம் நீங்க படிக்க போகும்போது அந்த காலத்தில் நீங்க வாழற போல உங்களுக்கு என்ன வரும்? முடியாது, ஆனால் முடியும். நாம் வந்து அந்த காலத்தில் வாழ முடியாது, ஆனால் வாழ்ற போல ஒரு எண்ணங்கள் நமக்கு உற்பத்தி ஆகும், நம்ம உள்ளத்தில் தோன்றும். இது யாராலும் செய்ய முடியாது, நூல்கள் மட்டுமே செய்ய முடியும். இலக்கியத்தில் மட்டும் இல்லை, மற்ற துறைகள் நீங்கள் எடுத்து போனால் ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு விதமாக சாதனைகளை அவைகள் படைக்கின்றன. அவைகளை முன்னெடுத்து நீங்கள் ஒரு சாதனையை உருவாக்க முடியும். அந்த விதத்தில் நூல்கள் ஒரு அற்புதமான ஒரு விஷயம். நம்முடைய சகோதரி சொன்னாங்க, ஏற்கனவே சொன்னது தான், ஒரு நூலகமோ அல்லது ஒரு புத்தகமோ படிக்கும்போது சிறைச்சாலைகள் மூடப்படுகின்றன என்று. உண்மைதானே? அது வாழ்வியல் சம்பந்தமான ஒரு இது, வாழ்வியலில் அது ஒரு சின்ன அடிக்கோடு. நிறைய அதை போல ஒவ்வொரு பிரிவுகளையும் நீங்கள் எடுத்து பார்க்கணும். எனவே வாழ்வியலிலும் இலக்கியத்திலையும் சமூக இயலிலும் பூகோளத்திலையும் மருத்துவத்திலையும் சட்டத்துறையிலையும் நீங்கள் வந்து ஒவ்வொரு துறையை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களேயானால் அந்த துறையிலே நீங்கள் ஆழ்ந்து சிந்தித்து அதற்குள்ளவே நீங்கள் முனைப்பு காட்டி முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் நிறைய வரும். இப்படி பார்க்கும்போது சில பேருக்கு சில எண்ணங்கள் தோணும். நம்ம நல்லது செய்யறது தானே நம்மளுடைய இயற்கையினுடைய படைப்பு. இயற்கை வந்து எல்லாருக்கும் நல்லது செய்யறது இல்லையா? அதனுடைய இதுல தானே நாம பிறந்தோம். நாமளும் நல்லது தானே செய்ய போறோம். ஆனா சில பேர் நம்மளை கெடுக்கிறாங்களே, அது என்ன நியாயம் அப்படின்ற போலலாம் உங்களுக்கு அந்த எண்ணம் வர்றதுக்கு ஒரு நியாயமான எண்ணம் தான். இப்போ ஒரு செய்தியை மட்டும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு விடைபெறலாம் என்று கருதுகிறேன். அமெரிக்காவில் பூர்வீக குடிகள்னு இருக்காங்க, ரெட் இண்டியன்ஸ் சொல்லுவாங்க. அவங்கதான் பூர்வீக மக்கள். ஆனா எந்த விதமான ஒரு உதவியும் அவங்களுக்கு கிடைக்கிறது கிடையாது. அதே போல ஆப்பிரிக்கால இருந்து போனாங்களே கருப்பர்கள், அவங்க அந்த பூமியை வாழ வச்சவங்க. ஆனா அவங்களுக்கும் எந்த விதமான பலனும் கிடைக்காது. இங்கிலாந்துல இருந்தும் பிரான்ஸ்ல இருந்தும் இத்தாலியில இருந்தும் போனவங்க தான் அமெரிக்காவில் இருந்துகிட்டு நல்ல சுகபோகமா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுல நல்ல உள்ளங்கள் என்ன செய்யுதுன்னா, அவங்க இந்த நாட்டினுடைய வளத்தை உருவாக்கினவங்க, இந்த நாட்டினுடைய பூர்வீக குடிகள், மண்ணின் மைந்தர்கள், அவர்களுக்கு எதுவும் செய்யலைன்னா அது என்ன நியாயம் அப்படின்ற உணர்வோடு தான் இடஒதுக்கீடு கொள்கையை அங்கே கொண்டுகிட்டு வந்தாங்க. அமெரிக்காவிலேயும் இடஒதுக்கீடு கொள்கை உண்டு. ஆனால் இங்கே என்னன்னா, அதே போல வெளியிலிருந்து வந்தவங்க இந்த மண்ணில் மைந்தவர்களை நசுக்கி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இயற்கைக்கு மாறான செயல் என்று சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இயற்கையின் ஒண்ணு, இயற்கைக்கு மாறானது ரெண்டு பேர் இருக்காங்கன்னு சொன்னேன். இயற்கை இருக்கிறவங்க நம்முடைய ஆட்கள், இயற்கைக்கு மாறாக சில பேர் வந்து உள்ள புகுந்துகிட்டு நம்ம ஆட்டி படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பொருளாதார துறையிலையும் ஆட்டி படிக்கிறாங்க, சமயத்துறையிலையும் ஆட்டி படிக்கிறாங்க,
வாழ்வியலிலும் ஆட்டி படைக்கிறார். இவங்களே முன்னாடி இருந்துகிட்டு எல்லா துறையிலையும் இவங்க உள்ள இருந்துகிட்டு மற்றவங்களை நசிச்சுக்கின்னு இருக்கிறாங்க. பத்து நீங்க பார்த்திருப்பீங்க, இன்னைக்கு செய்தி 10% பிற்படுத்தப்பட்ட மக்கள் அத முன்னேறிய மக்களுக்கு கொடுக்கணும், 10% கொடுக்கணுமா? முன்னேறிய முன்னேறிய மக்கள் அவங்களே சொல்றாங்க முன்னேறியவர்கள் அப்படின்னு. முன்னேறியவர்கள் சொல்ற அப்புறம் என்ன 10% அவங்களுக்கு கொடுக்கணும்? அவங்க எதுல பின்தங்கி இருக்கிறாங்க, எதுல தாழ்த்தப்பட்டவங்களா இருக்கிறாங்க, எதுல ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க, அவங்க தானே எல்லா விதத்திலையும் இருந்து இருக்கிறாங்க. ஐஏஎஸ் அதிகாரிகளாக இருந்தாலும் அவங்க தான் இருக்கிறாங்க, ஐபிஎஸ் அதிகாரிகளாக இருந்தாலும் அவங்க தான் இருக்காங்க, ஐஎஃப்எஸ் அதிகாரிகளாக இருந்தாலும் இருக்கிறாங்க, எக்ஸிகியூட்டிவ்ஸ் எது எடுத்தாலும் அவங்க தான் இருக்கிறாங்க, பத்திரிகை துறையில் எடுத்தாலும் அவங்க தான் இருக்கிறாங்க, அரசியல் துறைகளாக இருந்தாலும் அவங்க தான் இருக்கிறாங்க. ஜனநாயகத்து 4 தூண்கள்னு சொல்றோம், அந்த 4 தூண்களும் அவங்க தான் இருந்து இருக்கிறாங்க. ஆனால் மற்றவங்கள அடிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. இதில் என்ன அப்படின்னு சொன்னால், மேற்கொண்டு 10% அவங்களுக்கு கொடுக்கணுமா? அரசியல் சட்டம் 340வது பிரிவில் வந்து பிற்படுத்தப்பட்ட மக்கள் பிற்காலத்தில் அவங்க உணர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நாட்டில் ரத்த ஆறு ஓடும் அப்படின்னு சொல்லித்தான் ஒரு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதன் அடிப்படையில் என்ன பண்ணாங்க, 1978 நினைக்கிறேன், 78 மொரார்ஜி தாசா இருக்கும்போது மண்டல் கமிஷன் பிந்திரே மண்டல் அப்படின்ற பேரில் அவருடைய தலைமையில் ஒருத்தர் மண்டல் கமிஷனை வச்சாங்க. அவங்க கணக்கு எடுக்கும்போது வெள்ளாகாரம் பீரியட்ல 1937 நினைக்கிறேன், அப்போ வந்து கணக்கு எடுத்த இதுல 52% அப்போ இருந்தாங்களாம் பிற்படுத்தப்பட்டவர்கள், அதனுடைய அடிப்படையில் 27% அப்படின்னு சொன்னாங்க. 27% அதுவாது கொடுத்தாங்கன்னா அப்படின்னு சொன்னா இல்லை, வேலைக்கு மட்டும் கொடுத்துட்டு எஜுகேஷன் கிடையாது அப்படின்னு விட்டான், கல்வி கிடையாது. அதாவது பூட்டி பூட்டி நீ வீட்டுக்கு போல உள்ள, அதாவது ஹார்பர்ல வேலை இருக்குதுன்னு வச்சுங்க, வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு வாசல் கதவை மூடி வச்சுட்டாச்சு போக முடியுமா? முடியாது இல்லையா? அதே போல வேலைக்கு வந்து 27% கொடுத்துட்டு கல்வியில அவங்களுக்கு கொடுக்கல, கல்வி இருந்தா தானே உள்ள போக முடியும், அதே மூடி விட்டானுங்க. எப்படி எப்படிலாம் தொந்தரவு கொடுக்க முடியுமோ அப்படிலாம் தொந்தரவு கொடுத்து இன்னும் நசுகின்னு தான் இருக்கிறாங்க. இன்னும் இது கிடைக்கவே இல்லை. அம்பேத்கர் போன்றவர்களாம் இதுக்காக மிகப்பெரிய முயற்சிகள் எடுத்தாங்க, அதனுடைய அடிப்படையில் தான் ஓரளவுக்கு தாங்க கிடைச்சிருக்குது. அந்த உரிமையிலும் சரியான முறையில் பயன்படுத்த முடியல. பெரியார் மிகப்பெரிய தொண்டாற்றினர். முதல் முதல்ல அந்த அரசியல் சட்டத்தை போட்டு 1950 வந்து பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு சலுகை கொடுக்கணும் அப்படின்ற போல அரசியல் சட்டத்தில் கொண்டு வந்துட்டாங்க. அரசியல் சட்டத்தில் அவர் பேர் ஒரு ஒரு ஆச்சாரியார், அவர் அவர் தான் வந்து அந்த அரசியல் சட்டத்தில் தில்லைய அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயங்கார் அதெல்லாம் இருந்தார். அவரை இருந்து அதை போட்டு கொண்டு வந்த பிறகு அவரே எதிர்த்து இதை கொடுக்கக்கூடாதுன்னு போட்டு வெற்றியும் அடைஞ்சார். அதுக்கடுத்தது பெரியார் மிகப்பெரிய ஒரு போராட்டம் ஆரம்பித்தார். அதன் பிறகு உள்நாட்டு அமைச்சர் இருந்தவர் மூலமாக அதை வந்து பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்து, அதுக்கு அடுத்தது பெரியாருடைய முயற்சியில் தான் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு முதல் திருத்தம் உண்டாக்கணும், முதல் திருத்தமே அவர் தான் கொண்டு வந்தது. இப்படி கெட்டவங்க இருக்கிற இடத்துல நல்லவங்களும் இருக்கிறாங்க, நல்லவங்க இருக்கிற இடத்துல கெட்டவங்க இருந்து செய்யும் போது அதை ஆளுமையோடு எதிர்க்கக்கூடிய அம்பேத்கர் போன்றவங்களும் இருந்திருக்கிறாங்க, தந்தை பெரியார் போன்றவர்களும் இருந்திருக்கிறாங்க என்பது ஒரு மகிழ்ச்சியான ஒரு செயல். அந்த அம்பேத்கருடைய வாழ்க்கையை பற்றி தான் இப்போ நம்ம ரவிதாசன் எழுதியிருக்கிறாரு. மாமேதி மகாகாவியம் என்ற தலைப்பில் அவர் எழுதியிருக்காரு. நல்ல அற்புதமான ஒரு எழுத்தாற்றல் உள்ளவர். அவருடைய கவிதைகளை நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா
படிச்சிருப்பீங்க. இயற்கையாகவே சந்தங்கள் ஓடிடும் அப்படியே, இயற்கையாக அவரை தேட வேண்டியதே இல்லை. நான் கவிதை எழுதுன்னா முட்டிக்கணும் மோதிக்கணும் ஒரு நாள் ஆகும் எனக்கு, கவிதையே வராது. ஆனால் கவிதை எழுதணும்னு ஆசை இருக்கும், எனக்கு வராது. கவித்துவம் இல்லாமல் சில சந்தங்கள் வச்சுக்கிட்டே கவிதை என்னுவானுங்க சில பேர், அப்படியும் இருக்கு. இவருக்கு ரவிதாசன் அவருக்கு சந்தங்களோட கவித்துவமும் இருக்கும், அற்புதமான கவித்துவங்கள் இருக்கும். அதில் வந்து நிறைய எப்படிமா 36 புத்தகம் எழுதியிருக்காரா, 36 புத்தகங்கள் எழுதியிருக்கார். பாருங்க, 36 புத்தகங்கள் எழுதியிருக்க சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு புத்தகம் எழுதுறது ஒரு பிரசவம் நான் ஏற்கனவே சொன்னேன். 36 புத்தகங்கள் எழுதியிருக்காரு. அவரை நான் பாராட்டுறதை விட அவருடைய துணைவியாரை நான் பாராட்டி ஆக வேண்டும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ஒரு ஆர்வத்தை ஊக்குவிச்சுட்டு அந்த அவருக்கு பண்ணின்னு வர்றது மிகப்பெரிய விஷயம். நிறைய குடும்பத்தில் வந்து ஒத்துழைப்பு இருக்காது, அந்த உணர்வு இருக்கும், ஒத்துழைப்பு இருக்காது. இவருக்கு உணர்வு இருக்குது, ஒத்துழைப்பும் இருக்கிறது. எனவே அவருடைய மனைவியும் பாராட்ட நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அல்ல, அவருடைய புத்தகங்களை உருவாக்கி கொடுத்த தங்கதாசன், கங்கா பதிப்பக, கங்காராணி பதிப்பக உரிமையாளர் தங்கதாசனும் அவர்களை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், ஏழை எளிய சாதாரண ஆட்கள் சிந்தனைவாதிகளுக்கெல்லாம் அவர் முக்கியத்துவம் கொடுத்துன்னு வர்றார் தங்கதாசன் அவர்கள். சமீபத்தில் நான் பேசினு இருக்கும்போது சில நண்பர்கள் சொன்னார், என்னுடைய புத்தகம் கூட அவர் தான் போட்டு கொடுத்தாரு அப்படின்னு சொன்னாங்க. பெருமைக்குரிய ஒரு விஷயம், பாராட்டக்குரிய ஒரு விஷயம். நான் கண்ட வியட்நாம் என்ற ஒரு நூலை நான் எழுதின புத்தகர், அவர் தான் எனக்கு வெளியிட்டு உதவினார். இது போல ஒரு நல்ல தொண்டு உள்ளம் கொண்டவர் அவர். எனவே அவர் இருவரையும் பாராட்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன்.